நம்ம எம்டிஎம் டென்டியும் வந்து ரொம்ப மல்டி பர்பஸாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு வேலை மட்டும் இல்லைங்க, இது வந்து பல வேலைகளை பண்ணக்கூடியது. அப்போ இந்த ஒரு மிஷின் வந்து எல்லா பண்ணைகளுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மிஷின் ஆர்டர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சரியான தருணம், ஏன்னா இப்போ வந்து நிறைய கேஷ் ஆஃபர்ஸ் வந்து இந்த மிஷினுக்கு போயிட்டுருக்கு. வணக்கம். கடந்த 10 வருஷத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியமான பொருளாக இப்போ மாறிட்டு வந்திருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து நார்மலாக ஒரு கால் பண்ணுறதுக்கும் மெசேஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறத மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு வந்துச்சு, சோஷியல் மீடியாவுக்கு வந்துச்சு, இப்போ பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் வந்திருக்கு. கால்குலேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், அலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கேமராவோட தேவை இல்லாமல் போயிடுச்சு, ஏன்னா நம்ம ஃபோன்லேயே வந்து நம்ம வந்து வீடியோவோ இல்லை வந்து ஃபோட்டோஸோ எடுத்துக்கிற மாதிரி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அத்தனை ஏங்க நைட்டு கரண்ட் கட் ஆயிடுச்சா, அதிலே வந்து நம்ம லைட்டை கூட ஆன் பண்ணிக்கலாம். அதே லைட்டு கேமராவுக்கு ஃப்ளாஷாகவும் யூஸ் ஆகுது, லைட்டாக யூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பொருள் பல தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுனால தான் இன்றைக்கி இந்த மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது அத்தியாவசியமாக எல்லாத்து கையிலையுமே வந்து வந்திருக்குங்க. அப்படி தான் நம்ம எம்டிஎம் டென்டியும் வந்து ரொம்ப மல்டி பர்பஸாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு மாட்டு பண்ணையாக இருக்கட்டும், ஆட்டு பண்ணையாக இருக்கட்டும், கோழி பண்ணையாக இருக்கட்டும், காளான் பண்ணை, மீன் பண்ணை, இந்த மாதிரி எந்த பண்ணையாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம எம்டிஎம் டென்டி வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இது ஒரு வேலை மட்டும் இல்லைங்க, இது வந்து பல வேலைகளை பண்ணக்கூடியது. சாஃப் கட்டரா யூஸ் பண்ணிக்கலாம், பல்லோரைசரா யூஸ் பண்ணிக்கலாம், ஷ்ரெட்டரா யூஸ் பண்ணிக்கலாம், சைலேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம ஃபீடெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஒரு மிஷின் வந்து எல்லா பண்ணைகளுக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, பண்ணையே இல்லை அப்படின்னாலுமே ஒரு தென்னந்தோப்பு வச்சிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கிற தென்னை மட்டையோ இல்லை தேங்காய் உரிக்காய் மட்டையோ இதில் போட்டு நம்ம பல்லோரைஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் இது வந்து எல்லாத்துக்குமே காமனாக யூஸ் பண்ணுற ஒரு மல்டி பர்பஸ் எம்டிஎம் டென்டியா இதை டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால தான் இதோட ரெக்யர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. எல்லாத்தாலையுமே ரொம்ப மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்று மார்க்கெட்டில் நம்பர் 1 மல்டி பர்பஸ் மாடலாக எம்டிஎம் 5D-யும் அதை தாண்டி எம்டிஎம் 10D-யும் இருக்குது. இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாங்க. இந்த எம்டிஎம் 10D அப்படின்றது எம்டிஎம் 5D-யோட பெரிய கெப்பாசிட்டி உள்ள வெர்ஷன் தான். இப்போ வந்து நமக்கு மோட்டர் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 5 HP மோட்டர் போதுமானது. நான் சாப் கட்டர் மட்டும் தாங்க பண்ணுவேன், வேறு எதுக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒரு 5 HP 3-phase மோட்டர் போதுமானது. இல்லை நான் பல்லுரைஸ் பண்ணுவேன், ஷெட்டர் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 7.5 HP 3-phase மோட்டர் போடும்போது ஷெட்டரும் பல்லுரைஸரும் பண்ணும்போது லோடு வாங்காமல் இந்த மிஷின் வந்து ரன் ஆகும், எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அது மாதிரி இப்போ நம்ம அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சாப் கட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம உள்ளே வந்து பிளெயின் ஃபில்டர் போடுவோம். அப்படின்றப்போ நமக்கு வந்து வெட்டின தீவனம் வந்து மேல் வழியாக ப்ளோயர் டைப் மூலமா வந்துடுது. இது கெப்பாசிட்டி ஜாஸ்தி அப்படின்றதுனால நம்ம ஏதோ ஒரு வண்டியில் இது வந்து நம்ம லோட் பண்ணணும், இல்லை ஒரே இடத்துல இறக்காமல் வந்து ஒரே இடத்துல அதை சேர்க்கணும் அப்படின்னாலுமே இதை வந்து இந்த ப்ளோயர் டைப் வந்து அந்த வேலையை பண்ணிடும். நமக்கு வேலை ரொம்ப சுலபமாக வந்து இருக்கும். இப்போ பல்வரைசர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிரமமே இல்லைங்க. நம்ம ஈஸியாக அதை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற பிளேட்டை வந்து பிளெயின் பிளேட்டு ஓட்டை இல்லாத பிளேட்டை எடுத்துட்டு ஓட்டை இருக்கிற ஃபில்டர் பிளேட்டை உள்ள மாத்திட்டோம்னா அதே மாதிரி இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ளோயரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம உள்ள போடுற மக்காச்சோளம், கோதுமை, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு எது வேணாலும் அரைச்சிக்கலாம். அது எல்லாமே கீழ் வழியா நம்ம கீழே இருக்கிற அவுட்புட் வழியா வந்துருங்க. அப்ப அது பல்வரைசரா வந்து ஆக்ட் ஆகும். இதை மாத்துறது வந்து ரொம்பவே சுலபம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதோட சேஃப்டி என்னன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுல பிளேடு வந்து வெளியில தெரியவே தெரியாதுங்க. இது இல்லாமல் இதை வச்சோடனையும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள இழுத்துக்கும் அப்படின்றதுனால நம்ம அதை தள்ளுறதுனால நம்ம கை ஏதாவது தெரியாம உள்ள போறதுக்கான வாய்ப்பும் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பெல்ட்டுக்கு வந்து நம்ம சேஃப்டி கார்டு கொடுக்கறதுனால ஏதாவது லேடிஸ் யூஸ் பண்ணும்போது ஏதாவது சாரியோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்குமான வாய்ப்புமே எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இதை வந்து எவ்வளோ வெயிட் வந்து ஜாஸ்தி, இதை தூக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4 பேராவது தூக்கணுங்க. அதனால இதுக்கு வீல் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது இதை வந்து தள்ளணும், கொஞ்சம் தள்ளி வைக்கணும், இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போகணும் அப்படின்ற தேவை இருந்துச்சுன்னா ஈஸியாக அதை வந்து நம்ம தள்ளிட்டு போயிட முடியும். இதில் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளேடு வந்து இது ரொம்ப ஹை கிரேடு ஹார்டன்ட் ஸ்டீல் தான் போட்டிருக்கோங்க. அதனால இந்த பிளேடு வந்து தேயவே தேயாது. அப்படியே ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் தேஞ்சாலுமே திருப்பி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இந்த பிளேடு 2 பக்கமுமே கத்தி இருக்கக்கூடிய பிளேடு, திருப்பி போட்டுட்டு அதை திரும்ப ஒரு 3 மாதம் 6 மாதம் வந்து உங்களோட யூசேஜை பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கமுமே தேஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம சாணம் பிடிச்சோம்னா போதும், சாணம் பிடிச்சிட்டு திரும்ப அதை புதுசு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதே ஒரு ஃப்ளைவீல் மாடல் அப்படின்னா அந்த பிளேடை ரெகுலராகவே
நாளே நம்ம சாணம் புடிச்சிட்டு அது ஒரு பெரிய அடிஷனலான ஒரு நமக்கு வேலையை அமைஞ்சிரும். இதுல வந்து அப்படி இல்லவே இல்ல. பேரிங்ல கிரீஸ் மட்டும் நம்ம அப்ளை பண்ணனும், அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு, அத மட்டும் ரெகுலரா பண்ணனும். அத தவிர இதுல வந்து மெயின்டனன்ஸ் அப்படின்றது எதுவுமே வந்து கிடையாதுங்க. ஷெட்டர் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஏதாவது ஆயுர்வேத மூலிகள் ஏதாவது அரைக்கணும் அப்படினாலுமே ஒரு காஞ்ச ட்ரையா போட்டு நம்ம போடும்போது இதல அரைக்கவும் முடியும். சோ அந்த பர்பஸ்க்கு இத வந்து நம்ம மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப சாஃப் கட்டர் அப்படினா நம்ம பசுந்த தீவனம் எல்லாமே கட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உலர் தீவனமும் இதல வந்து நம்ம கட் பண்ணிர முடியும். இதோட சாஃப் கட்டிங் கெபாசிட்டி 2 டன்ல இருந்து 3 டன் பர் ஆர் கெபாசிட்டிங்க அது. அதாவது நம்ம பசுந்த தீவனம் மட்டும்போது அது கொஞ்சம் வெயிட் ಜಾஸ்தியா வரும். அதனால அது வந்து ஒரு 2 டன் அளவுக்கு நம்ம அவுட்புட் கொடுக்கும். இதே வந்து உலர் தீவனம் வர தீவனம் அப்படினா கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கதனால ஒரு 1.5 டன் அந்த மாதிரி தாங்க வெயிட் வரும். இதுதான் வந்து இதோட கட்டிங் கெபாசிட்டி. இதுக்கு வாரண்டி வந்து நம்ம வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். ஏதாவது மோட்டார்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படினாலே நம்ம அது வந்து ஃப்ரீயா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இன் கேஸ் ரெடி பண்ண முடியல அப்படினா நம்ம வந்து ஃப்ரீ ரீப்ளேஸ்மென்ட் கொடுத்துறோம். அதனால 1 இயர் வாரண்டி இருக்கு. அதனால அத பத்தி நீங்க ஒரே பண்ண தேவையில்லை. சோ இந்த மிஷின் இவ்வளவு வேலை செய்யுது அப்படினு இது ஆர்டர் பண்ணனும் நினைச்சீங்க அப்படினா அந்த வீடியோ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ கால் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படினாலுமே அத பத்தியுமே டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சோ நீங்க வந்து இந்த மிஷினை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த மிஷின் ஆர்டர் பண்றதுக்கு இது ரொம்ப சரியான தருணம். ஏன்னா இப்போ வந்து நிறைய கேஷ் ஆஃபர்ஸ் வந்து இந்த மிஷினுக்கு போயிட்டு இருக்கு. சோ அந்த ஆஃபர்ஸ் பத்தின தகவலும் அடிக்கடி மாறிட்டு இருக்கிறதுனால நீங்க இந்த நம்பர் கால் பண்ணும்போது அந்த ஆஃபர்ஸ் பத்தின தகவலும் அவங்க கொடுப்பாங்க. மேலும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வந்து புதுசான ப்ராடக்ட்ஸ் பத்தியும் நிறைய பிசினஸ் ஐடியாஸும் இல்ல ஒரு பண்ணையை மேம்படுத்துறதுக்கான ஐடியாவும் இந்த மாதிரி பல தகவல்களை நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். சோ அது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். அதே மாதிரி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.